வந்து எதையும் நம்ம கொண்டு போக போகிறது இல்லை. இது புரிஞ்சிருச்சு இல்லை உங்களுக்கு? உங்கள் வீடு உங்கள் கூட வருமா நீங்கள் செத்து போனதுக்கப்புறம்? உங்கள் மனைவி வருவாங்களா? நம்ம கணவர் போயிட்டார், நம்ம கூடயே போயிடுவோம். அப்போ மனைவியே வரமாட்டாங்க. குழந்தைங்க வருவாங்களா? அந்த காதில்லாத ஒரு ஒன்றுத்துக்கு ஆகாத ஊசி கூட, அதுக்கு என்னன்னு மீன் பண்ணுறாரு, ஒன்றுத்துக்கு ஆகாத ஊசியை, அந்த ஊசி கூட நீ செத்து போனதுக்கப்புறம் உன் கூட வராதரா அப்படின்னு சொல்கிறாங்க. சம்பாதிக்கிறது பாவம் இல்லை, புரிஞ்சுக்குங்க. அது எப்போ பாவமாக மாறுதுன்னா, சம்பாதிப்பதை எப்போது சுயநலத்திற்காக மட்டுமே நீ பயன்படுத்திக்கிறாதோ அப்போது அது பாவமாக கன்வெர்ட் ஆகுது. உன் பொண்டாட்டிக்காக வாங்கு, புருஷனுக்காக வாங்கு, குழந்தைக்காக வாங்கு, உன் கடமைக்காக வாங்கு, உன் பிஸ்னஸுக்கு வாங்கு, உன் லட்சியத்துக்கு வாங்கு, உன் நோக்கத்துக்கு வாங்கு, எல்லாம் வாங்கு. அதான் பெரு. நீ இந்த புவியை விட்டு செல்வதற்கு முன்னால் ஈதல் எனும் குணத்தால் அத்தனையும் கொடுத்து விடுங்கிறார். இல்லைன்னா என்ன பாவங்கிறார். ஜாலியாயிரு, சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு ஜாலியாரு, லைஃப் என்ஜாய் பண்ணு, இன்னொருத்தனுக்கு சொல்லி கொடு, சப்போர்ட்டிவாரு, எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினை, செத்து போறதுக்குள்ள அருளை சேர்த்துட்டு செத்து போ. குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். ஆல்ரெடி நம்ம அனௌன்ஸ் பண்ண மாதிரி வருகின்ற ஜனவரி 28ஆம் தேதி 2024வது வருடம் மலேசியாவில் உள்ள செரம்பான் அப்படின்ற பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா பரம்பொருள் யோகம் ஒரு நாள் நேரடி வகுப்பு வந்து அனௌன்ஸ் பண்ணுறோம். ஸோ அதை தொடர்ந்து பிப்ரவரி 4ஆம் தேதி சென்னையில் தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் பரம்பொருள் யோகம் நேரடி வகுப்பு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஸோ சென்னை மற்றும் மலேசியா, சிங்கப்பூர் இதை சார்ந்த பகுதியில் இருக்கிறவங்க இந்த வகுப்பில் கலந்து கொண்டு உங்களுக்கான முக்திக்கான ஞானப்பாதையும் பொருளாதார மேம்பாட்டையும் இறைநிலையை பெறுவதற்கான வழிவகையிலும் தாராளமாக செய்து கொள்ளலாம். கொண்டு வந்த எதையும் நம்ம கொண்டு போக போறது இல்லை. இது புரிஞ்சிருச்சு இல்லை உங்களுக்கு? உங்க வீடு உங்க கூட வருமா நீங்க செத்து போனதுக்கு அப்புறம்? உங்க மனைவி வருவாங்களா? நம்ம கணவர் போயிட்டார், நம்ம கூடயே போயிடுவோம். அப்படி யாராவது இருக்கீங்களா, உங்களுக்கு திருப்பாதங்களை காட்டுங்க, நான் ஆசீர்வாதம் வாங்கணும். அப்போ மனைவியே வரமாட்டாங்க. குழந்தைங்க வருவாங்களா? வருவாங்களா? உங்களுக்கே தெரியுது பதில். புருஷன் பொண்டாட்டியே வரமாட்டா, இல்லை எங்கெங்க குழந்தைங்க வர, யாரும் வரமாட்டாங்க. நீ சம்பாதிச்ச பணம் வருமா? எங்க இவ்வளோ நாள் உடல் நினைச்சு வாழ்ந்துட்டு இருந்தீங்களா, அந்த உடலாவது உங்க கூட வருமா? எதுவும் வராதுன்னு தெரிஞ்சு போச்சு இல்லை. இப்போ என்ன புரிஞ்சுக்கணும், பணமும் வராது, வீடும் வராது, வாசலும் வராது, காதற்ற ஊசியும் வராது. கான் கடை வழிக்கே அப்படின்னா என்ன அர்த்தம்? பட்டினத்தாருக்கு ஞானத்தை உணர்த்திய சிவபெருமானினுடைய வாசகம் அது. ஊசி பார்த்துருக்கீங்களா, இந்த தப்பாங்கல்ல ஊசி, தைக்கக்கூடிய ஊசிக்கு என்ன இருக்கணும், நூல் கோர்ப்பதற்கு ஒரு ஓட்டை, அந்த காது என்பது இருக்கணும். அதுதான் காதுன்னு மீன் பண்ணுறாங்க. எஸ்ஆர்னோ? அந்த காது இல்லாத ஊசியை வச்சு உங்களால் தைக்க முடியுமா? அப்போ அந்த ஊசியை வச்சு ஏதாவது பலன் இருக்கா? அது தங்க ஊசியாகவே இருந்தாலும் ஏதாவது பலன் இருக்கா அதை வச்சு தைக்க முடியுமா? அதை வச்சு இப்போ என் கேள்வி ஒன்றே ஒன்று தான். அந்த காதில்லாத ஒரு ஒன்றுத்துக்கு ஆகாத ஊசி கூட, அதுக்கு என்னன்னு மீன் பண்ணுறாரு, ஒன்றுத்துக்கு ஆகாத ஊசியை, அந்த ஊசி கூட நீ செத்து போனதுக்கப்புறம் உன் கூட வராதரா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இது இவ்வளோ புரிஞ்சிருச்சு இல்லை? எதுவும் வராதுன்னு தெரிஞ்சு போச்சு இல்லை? கொண்டு போகிறதுக்கு வேறு எதாவது பிளான் எதுவும் வச்சுருக்கீங்களா நீங்கள்? வேறு எதுவும் ஐடியா எதுவும் வச்சுருக்கீங்களா சொல்லுங்கள், நான் வேணால் கற்றுக்கிறேன். அதை எனக்கு தெரியாது அந்த பிளான், எனக்கு அந்த ஐடியா இல்லை. உங்கள்கிட்ட ஏதாவது ஸ்பெஷல் ஐடியா இருந்ததுன்னா ப்ளீஸ் டீச் மீ, ஐ எம் ரியலி ஓப்பன் டு லிசன். யாராவது அப்படி ஒரு பிளான் வச்சுருக்கீங்களா? விளையாடாமல் சொல்லுங்கள், சீரியஸாக தாங்க கேட்குறேன். வச்சுருக்கீங்களா அப்படி எதாவது பிளான் வச்சுருக்கீங்களா? ஏதாவது சீட் கோடு போட்டு வேறு ஏதாவது குறுக்கு வழியில் ஷார்ட்கட்டில் ஏதாவது நம்ம அப்படி போயிட முடியுமா, எடுத்துகிட்டு போயிட முடியுமான்னு கேட்குறேன். இப்போ கன்ஃபார்ம் தெரிஞ்சு போச்சு உங்களுக்கு, என்ன கன்ஃபார்ம் தெரிஞ்சு போச்சு, எதையுமே கொண்டு போக முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு இல்லை? சரி, அதுக்காக நம்ம சம்பாதிக்கிற நிறுத்திடலாமா? ஏன் நிறுத்தக்கூடாது? ஏங்க நிறுத்தக்கூடாது? கொடுக்கறதுக்கும் வேணும், நமக்கும் வேணும், நமக்கு இன்னும் கடமைகள் முடிக்க வேண்டிய கடமைகள் இருக்குது. அப்போ சம்பாதிக்கிறத நிறுத்தக்கூடாது.
சம்பாதிக்கிறது பாவம் இல்லை, புரிஞ்சுக்கங்க. அது எப்போ பாவமாக மாறுதுன்னா, சம்பாதிப்பதை எப்போது சுயநலத்திற்காக மட்டுமே நீ பயன்படுத்திக்கிறாதோ அப்போது அது பாவமாக கன்வெர்ட் ஆகுது. தொல்காப்பியம்னு ஒரு பழமை வாய்ந்த நூல் இருந்தது, தெரியுமா அது உங்களுக்கு? அதில் ஒரு மெயினான பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதனுடைய சாராம்சம், பெரு என்ன சொல்கிறாங்க, பெரு அப்படின்னா என்ன அர்த்தம், வாங்கிக்க கேளுன்னு அர்த்தம், உன் மொத்த தேவைக்கும் பெரு. அடுத்த வார்த்தையை கவனிங்க, என்ன சொல்கிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம், உன் பொண்டாட்டிக்காக வாங்கு, புருஷனுக்காக வாங்கு, குழந்தைக்காக வாங்கு, உன் கடமைக்காக வாங்கு, உன் பிஸ்னஸுக்கு வாங்கு, உன் லட்சியத்துக்கு வாங்கு, உன் நோக்கத்துக்கு வாங்கு, எல்லாம் வாங்கு, அதுதான் பெரு. உன் மொத்த தேவைக்கும் பெரு. அங்க வரைக்கும் பிரச்சனை இல்லை, இப்போ எங்க பிரச்சனைன்றாரு பாருங்க. ஆனால் நீ இந்த புவியை விட்டு செல்வதற்கு முன்னால் ஈதல் எனும் குணத்தால் அத்தனையும் கொடுத்து விடுங்கிறார், இல்லைன்னா என்ன பாவம்ங்கிறார். இதை திருவள்ளுவரும் கன்ஃபார்ம் பண்ணுறார். நம்மால் பாருங்க, 1330 திருக்குறளில் காதல், காமம், கலவி, கல்வி, அந்தாலாம் என்ன நிலையில் இது எப்படி உட்கார்ந்து நினச்சாவே தலை கிருகிருன்னு சொல்லி எப்படி எழுதினாருன்னே தெரில. ஈதல் இசைப்பட வாழ்தல் அது வல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு அப்படின்னா என்ன அர்த்தம், ஈதல் இசைப்பட வாழ்தல் அப்படின்னா என்ன அர்த்தம், கொடுக்கிற தன்மையை, அந்த கொடுக்கிற தன்மையை சார்ந்து நீ அமைத்து கொண்ட உன் வாழ்க்கை. ஈதல் இசைப்பட வாழ்தல் அது வல்லது, அப்படி நீ பண்ணல அப்படின்னா ஊதியம், ஊதியம்னா வருமானம், நீங்க சம்பாதிக்க அந்த வருமானம் இல்லை, ஆன்ம லாபம் எனும் வருமானம், ஊதியம் இல்லை உயிர்க்கு. உயிர்னா இறைவன் அர்த்தம். இந்த இறைவன் எப்போது பலம் பெறுகிறான், இந்த இறைவன் எப்போது வெளியே வருகிறான், ஈதல் இசைப்பட வாழ்தலை நீங்கள் மேற்கொள்ளும் போது வந்து விடுகிறான். எப்படி எழுதியிருக்கான் பாருங்க அந்த மனுஷன், எப்படிங்க இந்த அளவுக்கு ஒருத்தங்களால உணர்ந்து எழுத முடியும், இவ்வளவு தூரம் எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க, இன்னும் நமக்கு அதை ஃபாலோ பண்றது கஷ்டமா இருக்குன்னா, இன்னும் எப்படி உங்களுக்கு இன்னும் எத்தனை மகான்கள் உங்களுக்கு இறங்கி வந்து இந்த வாழ்க்கையை சொல்லி கொடுக்கணும், எனக்கு புரியலையே. எத்தனை எத்தனை காதல் எழுதுறாரு, காமத்தை எழுதுறாரு, அறம் எழுதுறாரு, பொருள் சேர் என்று கூறுகிறார், பொருளையும் எழுதுறாரு, பொருளையும் சேர்த்துக்க. அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லாகியாங்கு. அருள் இல்லை என்றால் அந்த உலகம் இல்லை, பொருள் இல்லை என்றால் இந்த உலகம் இல்லை, அருளும் பொருளும் வந்து விட்டது என்றால் முடிஞ்சு, வந்த வேலை முடிஞ்சு. உங்களுக்கு சிலபஸ் என்ன இன்னைக்கு, ஒன்னே ஒன்று தான், என்ன, நல்லா சம்பாதிங்க, நல்லா சேர்த்து வைங்க, நல்லா ஊர் ஊராக சுற்றுங்க, பிடிச்சதெல்லாம் பண்ணுங்க, உங்களுக்கு என்னெல்லாம் என்ஜாய் பண்ணுமோ ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க, சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு என்ஜாய் பண்ணுங்க, இல்லைன்னா ஜெயிலுக்குள்ளே போயிருவீங்க, அதையும் சொல்லிடுறேன் நான். எல்லாம் என்ஜாய் பண்ணுங்க, அடுத்தவனை காயப்படுத்தாமல் என்ஜாய் பண்ணுங்க, அடுத்தவனை ஏமாத்தாமல் என்ஜாய் பண்ணுங்க, நல்லா என்ஜாய் பண்ணுங்க, ப்ராப்ளம் இல்லாமல் லீகலாக சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு என்ஜாய் பண்ணுங்க. உங்க ஞானம் வேணா வேற வேற சட்டங்கள்ல இருக்கலாம், உங்க உடல் எங்க இருக்கு, எங்க இருக்குது, வைகுண்டத்திலேயா இருக்கு, எங்க இருக்கு உங்க உடல், இன்னும் இந்த பூமியில தான் இருக்குது, இந்த பூமின்ற லேண்ட்ல இருக்கிற வரைக்கும் யூ ஆர் ஆன்சரபிள் டு த கான்ஸ்டியூஷனல் லா, ஈச் அண்ட் எவ்ரி கண்ட்ரிஸ் கான்ஸ்டியூஷனல் லாக்கு நீங்க சட்ட திட்டத்திற்கு உட்பட்டு தான் வாழ்ந்தாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், ஜாலியா இரு, பட் சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு ஜாலியா இரு. எவ்வளவு கியூட்டான ஒரு ஆன்சர் பாருங்க, ஜாலியாயிரு, சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு ஜாலியாரு, லைஃப் என்ஜாய் பண்ணு, இன்னொருத்தனுக்கு சொல்லி கொடு, சப்போர்ட்டிவாரு, எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினை, செத்து போறதுக்குள்ள அருள சேர்த்துட்டு செத்து போ. ஏன் செத்து போகும்போது, அது செத்து போறது இல்ல, சத்து போறது, சத்துனா என்ன, எனர்ஜி, சத்து போறதுதான் செத்து போயிருச்சுன்னு மாறிடுச்சு. அப்ப சத்து போறதுக்குள்ள இந்த அருளையும் பொருளையும் சேர்த்து விடு. பொருள் கிடைச்சிருச்சுன்னா அருள் சேர்ந்துரும், அருள் கிடைச்சிருச்சுன்னா பொருள் சேர்ந்துரும், பொருள் கிடைச்சா எப்படி அருள் சேரும், கிடைத்த பொருளை தான தர்மம் செய்யும் போது அது அருளா கன்வெர்ட் ஆகும். அருள் கிடைச்சா எப்படி பொருள் கிடைக்கும், அருள் கிடைச்சிருச்சுன்னா பொருள் ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கும், அது பிரச்சனையே இல்லை. இந்த அருளையும் பொருளையும் வைத்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையை வாழும் போது, இந்த சத்து போகும்போது, அதாவது செத்து போகும்போது, உங்களது ஆன்மா சாந்தி நிலைக்கு போயிடும். மிஷன் completed.
கோயம்புத்தூரை சார்ந்த கீதா என்பவர்கள் நம்ம பரம்பொருள் ஃபவுண்டேஷனுக்கு மிகவும் வந்து நெருக்கமான ஒரு குடும்பம் அவங்க. ஸோ அவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய பிரஸ்ட் கேன்சரினால் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறார். ஸோ ஜி குப்புசாமி நாயுடு ஹாஸ்பிட்டல் கோயம்புத்தூரில் வந்து அட்மிட் பண்ணியிருக்காங்க. அந்த சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்டு நான் கொடுக்க சொல்கிறேன், நீங்கள் பாருங்கள். கிட்டத்தட்ட இந்த மருத்துவ செலவுகளுக்கு உண்டான தேவை வந்து 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் வந்து தேவைப்படுது. மிகவும் கஷ்டப்படக்கூடிய ஒரு குடும்பம், சப்போர்ட் பண்ணுறதுக்கு யாரும் இல்லாமல் வந்து ரொம்ப சிரமத்தில் வந்து இருக்காங்க. ஸோ எப்படி உதவலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நான் இங்கே நம்ம வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட்டோட பின் இப்போ ஃபஸ்ட் கமெண்ட் பின்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டொனேட் பண்ணக்கூடிய அவங்களோட டைரக்ட் லிங்க்கே வந்து நான் கொடுக்குறேன். ஸோ ஃபண்ட்ரைசிங் கேம்பெயின் வந்து ஒன்று வந்து ஏற்படுத்தியிருக்காங்க. ஸோ இந்த கேம்பெயினுக்கு போய் உங்களால் முடிந்த பொருள் உதவியை பண உதவியை கொடுத்து இந்த குடும்பத்திற்கு நீங்கள் தாராளமாக உதவி செய்யலாம். ஒருவேளை ஒரு சில நபர் மொத்த செலவையும் நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்ற மாதிரி யாராவது வந்தீங்கன்னா கூட நம்ம பரம்பொருள் ஃபவுண்டேஷனை காண்டாக்ட் பண்ணுங்கள், அவங்களோட டைரக்ட் நம்பர் கொடுக்குறோம். நீங்கள் தாராளமாக இந்த உயிருக்கு வந்து உதவி செய்யலாம். மிகவும் கஷ்டப்படக்கூடிய குடும்பம், அந்த உயிருக்கு நீங்கள் தாராளமாக உதவி செய்யலாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.